ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பொதுவாக நம்ம சின்ன வயசுலலாம் சாப்பிட ஆடம் பிடிக்கும் போது நம்ம பேரண்ட்ஸ் வந்துட்டு அங்கே பாரு அங்கே பாரு ஃப்ளைட்டை பாரு அப்படின்னு சொல்லி நமக்கு சாப்பாடு ஊட்டியிருப்பாங்க. ஸோ அப்படி வளர்ந்த நமக்கு அந்த பேரண்ட்ஸை கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது ஃப்ளைட்டில் கூட்டு போகணும் அப்படின்ற ஆசை வந்து நிறைய பேருக்கு இருக்கலாம், இன்னும் கூட நிறைய பேருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஆசை தான் எனக்கும் இருந்துச்சு. நானும் அம்மாக்கிட்ட வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது ஃப்ளைட்டில் கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆசையை தான் எனக்கு நிறைவேற்ற போகிறோம். சடன் பிளானிங், எங்கே போகிறதுனே தெரியல ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா யோசிச்சு சரி ஷீரடி சாய்பாபா போய் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி சொல்லியிருந்தேன். ஸோ சடன் பிளானிங் அண்ட் சடன் ட்ரிப், ஹோப் இது ஸ்மூத்தாக முடியும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பைஸ் ஜெட்டில் தான் புக் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக வந்து நம்ம போர்டிங் பாஸ் வந்து இங்கே ஏர்போர்ட்டில் வந்து வாங்குவோம். பட் கோவிட்னால் வந்து எக்கச்சக்கமான ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் நிறைய கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளால் வந்துட்டு போர்டிங் பாஸ் வந்து வெப் செக்இன் பண்ணி ஆன்லைனே எடுத்துக்க முடியுது. அது ரொம்பவே ஈஸியாக இருக்குது, அந்த ப்ராசஸ் வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. ஸோ தட் இங்கே வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி அந்த டைமிங் வந்துட்டு நமக்கு நிறையவே சேவ் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ 2:15 ஃப்ளைட்டு, இப்போது ஆல்மோஸ்ட் இன்னொரு 1.5 hour இருக்குது. இன்னும் 1.5 hour பறக்கிறோம், பறந்தே ஆகும். ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ட்ராவலுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சென்னை டு ஷீரடி வந்து ரீச் ஆகிச்சு. அரௌண்டு 3:50 வந்து ரீச் ஆகணும். ஷீரடி ஏர்போர்ட்லேருந்து கோயில் வந்து அரௌண்ட் 15 kilometers வந்து வருது. ஷீரடி ஏர்போர்ட்லேயே நமக்கு கேப் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது. நாங்கள் புக் பண்ணியிருந்த கேப் பார்த்தோம் அப்படின்னா 300 rupees கேட்டிருந்தாங்க. ஆனால் நாங்கள் வந்து டைரெக்டாக கோயிலுக்கு போகல. ஏன் அப்படின்னாக்கா நாங்கள் போனதுக்கு மறுநாள் தான் வந்து தரிசனம் புக் பண்ணியிருந்தேன். ஸோ அக்காமடேஷன் வந்து புக் பண்ணியிருந்தோம். அக்காமடேஷனும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாய்பாபா அந்த சாய் ட்ரஸ்ட்லேயே வந்துட்டு நம்ம அக்காமடேஷன் புக் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் சாய் அப்படின்ற வெப்சைட்லேயே போய்ட்டு நம்ம வந்து அக்காமடேஷன் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ அக்காமடேஷன் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து 3 அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நான் புக் பண்ணியிருந்தது வந்து தவரவாட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அக்காமடேஷன். அது வந்துட்டு கோயிலுக்கு ரொம்ப நியர்பைலேயே இருக்குது. ஸோ ஜஸ்ட் 1 kilometer கூட கிடையாது. மற்ற 2 அக்காமடேஷனும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 8 kilometers தாண்டி இருக்குது. கோயிலுக்கு நியர்பைலேயே இருக்கிறதுனால ஹோட்டலோட அந்த காஸ்ட் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் இந்த அக்காமடேஷனில் இருக்கக்கூடிய கேன்டீனில் வந்துட்டு டீ காஃபி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. டீ வந்துட்டு வெறும் 2 rupees தான், அண்ட் காஃபி வந்து 3 rupees. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ரூம்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 3 cots போட்டிருக்காங்க. அந்த 3 cots பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்து 5 members வரையும் தங்கலாம் அப்படின்னு போட்டிருக்கு. அண்ட் இதெல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னும் நமக்கு ஈவினிங் நிறைய டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளேஸில் போயிட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி நைட் டின்னர் அப்படியே முடிச்சுட்டு அந்த டேவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கோயில் தரிசனத்துக்கு ஆன்லைன்லேயே வந்து டிக்கெட் புக் பண்ணுறது இந்த வாட்டி வந்து மேண்டரியாக இருக்குது. அதனால் வந்துட்டு நானும் வந்து ஆன்லைன்லேயே டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டேன். ஸோ நேற்று வந்துட்டு ஃப்ளைட் வந்து இறங்கணும். இங்கே வந்துட்டு கோயிலோட அக்காமடேஷன்லேயே பிளான் பண்ணி இங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி மார்னிங் 6:00 வந்து தரிசனத்துக்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். ஸோ மணி வந்து அரௌண்டு 5 ஆக போகுது. 6:00 தரிசனத்துக்கு அங்கே 5:30 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் கோயில். கோயிலுக்குள்ளே மொபைல் ஃபோன் அலோடு இல்லை அப்படின்றதுனால மொபைல் ஃபோனை வெளியே வச்சு லாக் பண்ணியாச்சு. அண்ட் மொபைல் ஃபோனை வந்து லாக் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பேர் வந்துட்டு கேட்குறாங்க. பட் அஃபிஷியல் மொபைல் லாக்கராக பார்த்து நம்ம வந்து வைக்கிறதா ரொம்பவே சேஃப் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப மார்னிங் ஒரு குட்டி ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அக்காமடேஷன் ரீச் ஆயாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு தவாட்டிலேருந்து நம்ம அக்காமடேஷன் வந்துட்டு செக் அவுட் பண்ணியாச்சு. ஈவினிங் வந்து 4:00 தான் நமக்கு ஃப்ளைட்டு. பட் இருந்தாலும் வந்துட்டு ஆஸ் பர் ரூல்ஸ் வந்து இங்கே வந்து 11:00 செக் அவுட் பண்ணணும். அதாவது முன்னாடி நாள் எத்தனை மணிக்கு செக்இன் பண்ணியிருந்தாலும் நெக்ஸ்ட் டே வந்து 11:00 வந்து மதியானம் வந்து செக் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ செக் அவுட் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு.
இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் 40 minutes தான் ஆகும். பட் இருந்தாலும் ஒரு 1 hour இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிளம்பலான் இருக்கோம். ஸோ சீக்கிரமாக ஏர்போர்ட் போயிட்டு அங்கே போய் பார்க்கலாம். பாபா சிரடி பாபா. வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டைமில் வந்து ஷீரடி ஏர்போர்ட்டை வந்து அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஏர்போர்ட் வந்து ரொம்ப சின்ன ஏர்போர்ட்டாக தான் இருக்குது, பட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன மாதிரியான ஃப்ளைட் வந்து இன்டர்நேஷ்னலி வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. பட் அஃபிஷியலி உள்ளே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஷீரடி ஏர்போர்ட் வந்து ரொம்ப சின்ன ஏர்போர்ட்டாக தான் இருக்குது. அண்ட் செக்கிங் ப்ராசஸ் அது எல்லாமே வந்துட்டு ஆஸ் யூஷுவல் அதோட அந்த செக்யூரிட்டி ப்ராசஸ்க்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே பண்ணுறாங்க. பட் உள்ளே பார்க்கும்போது மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்கு. ஃபைனலி சென்னை வந்தாச்சு. இந்த ட்ரிப் வந்துட்டு பெருசாக பிளான் பண்ணலாம் அப்படின்னா இந்த ட்ரிப் வந்துட்டு இன்னும் எனக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் போனது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஷீரடி போனது ஃப்ளைட்டில் போனது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஃப்ளைட்டில் போகும்போது உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது? எனக்கு அந்த மேகத்தை நான் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மேகம் மட்டும் பார்க்கறதுக்கு நல்லா ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஓகே கைஸ், ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களுக்கு சந்திப்போம். பாபா.